வணக்கம். மாறா உன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய சிதைவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த சிறுகதை பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு மாமியார் மருமகள் பையன் உள்ள குடும்பத்தை பற்றியது. மாமியார் பேர் வந்துட்டு தங்கம்மை, மருமக பேர் வந்து கனகம்மை, பையன் பேர் மாலையப்பன். ஒரு சின்ன குடும்பம், இவங்க தான் கதாபாத்திரம் கதையில். இப்போ இந்த மாமியார் மருமக பார்த்தோன்னா எல்லா ஊர்லேயும் உள்ளது போல், எல்லா வீடுகளையும் உள்ளது போல் பயங்கரமாக சண்டைக்கார மாமியார் மருமக தான். இவங்களுக்கு இடையில கொஞ்சம் வக்கீல வச்சா வக்கீலே பற்றிக்கிட்டு தெரியும். அப்படிப்பட்ட பயங்கர சண்டை சண்டைக்கார மாமியார் மருமகள். காரணம்லாம் இல்லை, இதுக்கு தான் சண்டை போடுவேன், அதுக்கு தான் சண்டை போடுவேன்லாம் காரணம்லாம் இல்லை. சாப்பாட்டில் உப்பு பார்த்தோம்னா திடீர்னு மாமியார் வந்துட்டு மருமகளை திட்டுறது. அந்த அவ்வளே இவ்வளே அப்படின்ட்டு, என்ன உப்பு கூட போட மாட்டியா, ஒழுங்காக சமைக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறது. மருமக அங்கிட்டு வந்து சாகப்போகிற வயசில் உனக்கெல்லாம் நாக்கை கட்டுப்படுத்த தெரியாதா, அது வேணும் இது வேணும் அப்படி குடும்பப்படுத்துறிய, செத்து ஒழிய மாட்டேங்க அப்படின்னு மருமக ஒரு பக்கம். திருப்பி மாமியார் வந்துட்டு ஏன் புள்ளை சம்பாதிக்கிறான்னு நான் சாப்பிட்றேன், நீ யாருடி சாக சொல்கிறதுக்கு, உங்கள் அப்பா அம்மா போய் சாக சொல்லு அப்படின்னு. திருப்பி மருமக அங்கிட்டு இருந்து என்னை பற்றி பேசு, எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் எதுக்கு பேசுகிற அப்படின்னு இப்படி பயங்கரமான சண்டையில் போட்டுக்கிறது. இப்படி சண்டை நடந்துக்கும்போது திடீர்னு சைலண்ட் ஆயிரும். என்ன பார்த்தா மாமியார் பார்த்து சத்தம்லாம் உப்படுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் வந்து பழகி போனது. இவளுக்கு எப்படித்தான் பொழுதுனையும் அடிச்சிக்க வேண்டியது, அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் சைலண்ட் ஆகிட வேண்டியது அப்படின்னு. என்றைக்காவது சண்டை முத்தி போய் ஒருத்தர் குடுமையை ஒருத்தர் குடிச்சு இழுக்கிற அளவுக்கு நிலமை வந்தால் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து தேக்கலாம். மித்தபடி இந்த சவுண்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படியாப்பட்ட குடும்பம் இது மாதிரி குடும்பம் வந்து நம்ம வீடுகளே இருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் நம்ம பக்கத்து வீடுகளிலேயாவது இருக்கலாம். ஸோ நம்மளோட பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி வந்துட்டு அந்த குடும்பம் இருக்குது. இதில் வந்துட்டு மாமியார் தான் ஃபுல் நிர்வாகம், பயங்கர சிக்கனமான ஆள் வந்து மாமியார். அந்த சாப்பாட்டுக்கு வந்து அரிசி இத்தனை கைப்பிடினா அத்தனை கைப்பிடி தான் கொடுப்பாங்க. இதை பலகாரம்லாம் நினச்சே பார்க்க முடியாது. புளி உருண்டை எவ்வளோனா இவ்வளோ தான் உருண்டை, என்ன சமைக்கணுமோ அதான் எக்ஸாக்டாக கொடுப்பாங்க. இந்த கதை எழுதப்பட்ட காலம் பார்த்தோம்னா 1980. ஸோ அன்றைக்கெலாம் வந்து பலகாரம் செய்கிறதுலாம் ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இட்லி தோசை வடையெல்லாம் தாண்டி பிஸா பர்கர் என்னென்னமோ இன்ஃபியூஸ்டு சிக்கன் நிறையா என்னென்னமோ பார்க்குறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். இந்த 40-42 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை 1980. அன்றைக்கெல்லாம் பார்த்தா இந்த பலகாரம் செய்கிறது, அதாவது இட்லி தோசைங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. எப்போயாவது விசேஷ நாளில் தான் செய்வான். ஸோ அந்த குடும்பத்தை வந்து அரிசி தான் சாதம், அது மிஞ்சிச்சுன்னா பழைய சாதம், இப்படி தான் சாப்பாடு. ஸோ மாமியார் இவ்வளோ சிக்கனமாக தான் பொருள் கொடுப்பாங்க சமைக்கிறதுக்கு. அதுலேயும் மருமகள் எப்படிப்பட்டாங்கன்னா 4 கைப்பிடி அரிசி கொடுத்தா ஒரு 1/2 கைப்பிடி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி வச்சு அதை மொத்தமாக சேர்த்து இந்த தண்ணி பிடிக்க போகும்போது அப்படி இப்படின்னு அதை விற்றுறது, சேல்ஸ் பண்ணிடுது. ஸோ ரெண்டு பேரும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இப்படியான மாமியார் மருமகள். பையன் அவரோட பேர் பார்த்தோன்னா மாலையப்பன். அவர் வந்து ஒரு நெசவு தொழிலாளி. காலைல 6:30 வீட்டிலேருந்து கிளம்புவார், நடக்கிற தூரம் தான், 1 மணி நேரம் நடந்து போனார்னா கம்பெனிக்கு போயிடுவார். அங்கே வந்து மில்லில் வந்துட்டு அவர் டவல் தைக்கணும், துண்டு தைக்கிற தான் அவர் வேலை. இவருக்கு பார்த்தா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒரு அமைதியான மனிதர். டீ காப்பி அந்த புகையில அப்படி கூட எதுவும் கிடையாது. ஸோ மதியம் தான் எந்திரிப்பார், சீட்டில் போய் 7 மணிக்கு உட்காந்தார், 7:30 உட்காந்தாருன்னா மதியம் தான் எந்திரிப்பாப்பில். ஒரு 4 டவல் தச்சு முடிச்சிருப்பார் அந்த நேரத்துக்குள்ள. மதியம் என்ன செய்வார்னா சாதம் வந்து என்ன இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, பழைய சாதமாக சுடு சாதமாக அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சாதம்னு இருந்தால் போதும். எடுத்து வச்சுட்டு அந்த பக்கத்தில் கடையில் ஒரு 4 நாக்கு பக்கோடா வாங்கிக்குவார், பக்கோடா வாங்கி சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவார். அது 4 அணா அந்த காலத்துக்கு, அதை 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 ரூபா 50 பைசாலாம் இருந்துச்சு. இப்போ அதுவுமே செல்லாது, நான் சின்ன பிள்ளையர்களை 1 ரூபா 50 பைசா இருக்கும். இது வந்து அதுக்கு முந்தின காலம்னு சொல்லலாம், 4 அணா 8 அணா காலம். இப்போ வந்துட்டு 4 நாக்கு பக்கோடா வாங்கி சாப்பாடு சாப்பிடுவார். சாப்பிட்டு எழுந்திரிச்சு அப்படின்னா திருப்பி தைக்க ஆரம்பித்தாருன்னா திருப்பி சாயந்தரம் 6:30 வேலை முடியும். முடிக்கிறதுக்குள்ள இன்னும் 4 டவல் சேர்த்து வச்சுருப்பார், 8 டவல் ஒரு 4 டவல் தச்சு முடிச்சிருப்பார். ஈவினிங் ரிட்டர்ன் பார்த்தோன்னா வந்துட்டு கையில் 4 நாள் காசு இருக்கு, ஏன்னா அவங்க அம்மா டெய்லி வந்து 8 நாள் கொடுத்து விடுவாங்க. அந்த மாமியார் அவர்கள் வந்து 8 நாள் கொடுத்து விடுவாங்க. பட் அவர் வந்து பஸ்ஸிலலாம் போய் செலவழிக்க மாட்டார். இந்த 4 நாள் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு நடந்தே வந்துடும், நடந்து வருவார். வர்ற வழியில் ஒரு கடையில் கொஞ்சம் சுக்கு காப்பியும் அப்படியே கொஞ்சம் பக்கோடா அவ்வளோதான். ஸோ அந்த 50 பைசா 50 பைசாவில் 8 நாள் 8 நாக்குள்ளே வந்துட்டு மதியத்துக்கு ஒரு பக்கோடா பாக்கெட்டு, சாயந்தரம் ஒரு பக்கோடா பாக்கெட்டு, காஃபி அப்படி சாப்பிட்டு அப்படி திருப்தியாக அமைதியாக போகக்கூடிய ஒரு மனிதர். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த மாலையப்பனுக்கும் சரி கனகம்மைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் குழந்தை இல்லை. இதுக்கும் வந்துட்டு அந்த மாமியார் வந்து திட்டுவாங்க, செத்த மூதி சவம், செத்த மூதி ஒரு மலட்டு மூதி அப்படி இப்படிலாம் பயங்கரமாக வந்து திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மருமகளுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் வந்துட்டு பழகி போச்சு, இது திட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழகிடுச்சு. குழந்தை இல்லை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா குழந்தை நல்ல காலம் பறக்குது, குழந்தை உருவாயிருக்கு. ஸோ உருவானவுடனே கனகம்மைக்கு வந்துட்டு அது அவங்களுடைய அந்த ஃபுட் ஹேபிட்லாம் மாறுது. அவங்களுக்கு வந்து வழக்கமாக சாப்பிட்ட அந்த மீனோ அல்லது ஒரு கருவாடோ அல்லது கத்திரிக்கை இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரெகுலராக சாப்பிட வந்துட்டு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, வாந்தி வாந்தியாக வருது. இதெல்லாம் பார்க்கும்போது மாமியார் ஒன்று கண்டுக்கலாம், சரி சாக்கோட்டுக்காரிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதாவது சாக்கோட்டுக்காரி, சாக்கோட்டுக்காரனா மாசமாக இருக்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கதை மொத்தமே வந்து
நாஞ்சில் மொழியில் எழுதப்பட்டது, அதாவது கன்னியாகுமரி அந்த ஸ்லாங். இப்போ நான் வந்து எங்கள் ஊர் ஸ்லாங்கில் அந்த கதையை படித்து சொல்லிக்கிறேங்கன்னா, இது ஃபுல்லாக அந்த வார்த்தை பிரயோகம் எழுதப்பட்ட முறையெல்லாம் பார்த்தோம்னா அந்த நாஞ்சில் நாட்டு ஸ்லாங்லாம் இருக்கும். ஸோ படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா எனக்கெல்லாம் இப்போ சமீப காலத்தில் அந்த கதைகளை படிக்கும்போது நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர் வந்து அந்த நாஞ்சில் ஸ்லாங் தான். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்லாம் என் மூளைகளை கேட்டுக்கிறோம் கதையில் அந்த வசனம்லாம். ஸோ அப்படி வந்துட்டு அதுதான் படிக்கணும். படிக்கும்போது அந்த ஃபுல் அந்த டேஸ்ட்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கதையில் கேட்குறத விட படிக்கும்போது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்படிலாம் வந்து சாக்கோட்டுக்காரனா மாசமாக இருக்கிறவா அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக கதையை விட்டத்தில் அப்படி தான் மீனிங். ஸோ வந்து அவங்க வந்துட்டு விட்டுறாங்க, சரி இவளுக்கு இப்படி தான் இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு மருமகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கட்டை சாப்பிட்ணும் ஆசை வருது. ஏன்னா மாசமாக இருக்காது, அது வித்தியாசமாக இப்படி மாங்காய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கட்டை சாப்பிட்ணும் ஆசை வருது. என்ன செய்யறதும் புரியலை. மாமியார்கிட்ட கேட்டால் திட்டினாலும் திட்டுவா, சம்மந்தம் இல்லாமல் திட்டக்கூடியாலும் இதுக்கும் திட்டம். இல்லை அப்பா அம்மா செய்ய சொல்லலையே கொண்டு வரலாம்னா அதுக்கும் திரும்பி மாமியார் திட்டம், என்னடி உங்கள் அப்பா அம்மா வர சொல்லியிருக்கா அப்படின்னு. ஸோ என்ன செய்யறதுன்னு மருமகளுக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஒரு பிளான் பண்ணுறா. வழக்கம் போல் டெய்லி சாப்பாடுக்கு அரிசி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அரிசி அப்படியே கொழுக்கடைக்கு ஒதுக்கி வச்சிடறா. ஆல்ரெடி முன்னாடி ஒரு சமயம் அப்போ தோசை சுட்டப்போ உளுந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உளுந்துலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா. ஸோ உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் கொடுத்ததுலையும் துருவி துருவி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கா. அதை வந்துட்டு அன்னைக்கு கொடுத்ததில் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கா. அரிசி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா. ஸோ அப்போ கொழுக்கட்டை செய்யலாம்னு பிளான் ரெடி ஆயிடுச்சு. என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மாமியார் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஆற்றுக்கு போய் குளிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். அன்றைக்கி வந்து அது பிரம்மாண்ட குளியல். எப்படின்னா போனோம் குளித்தோம் வந்தோம்னு இல்லை, இங்கே அந்த ஆவாரங்கத்தை ஒடித்து அதை அரைச்சி தேய்ச்சி அஞ்சு உள்ள பொம்பளை ஆளுகளை விட்டு முதுகு தேய்ச்சி அப்படின்னு சொல்கிறது, துணிமணியை துவைக்கிறது அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான குளியல். உடனே மருமக வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் சரியாப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு மாமியார் போனால் வர்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆற்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கெலாம். மாமியார் கிளம்புனதோட தாப்பாவில் போடுற கதவை தாப்பா போட்டு டக்குன்னு அம்மிகளில் வச்சுட்டு அரிசியை இடிக்கிறாள். ஏன்னா இன்றைக்கி மாதிரி கிரைண்டர் மிக்சி காலம்னால இடித்து அரிசி மாவு உருவாக்குறாள். இந்த பக்கம் உளுந்த வறுத்து கொஞ்சம் தேங்காய் பழம் போட்டு வறுத்து அப்படியே வந்து ரெண்டையும் பிசைஞ்சு சீனி சேர்த்து பிசைஞ்சு அப்படி உருட்டி வச்சுருக்கா. இங்கிட்டு உலைய வந்து அடுப்பை பற்ற உலை கொதிக்குது. அதில் வந்து அரிசியை களைஞ்சி போட்டு அதுக்குள்ளேயே வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி உருண்டை பிடிச்சி அப்படி உள்ளே போடுறான். அஞ்சு உருண்டை உள்ளே கொழுக்கட்டையை போட்டால் இன்னொரு பக்கத்து அடுப்பில் வந்துட்டு புளிக்கறி. அதில் வந்து பலாக்கா தான் சக்கைன்னு கதையில் இருக்கும். சக்கை வேகுது, புளிக்கறிக்கு தேவையான ஐட்டம்லாம் இங்கிட்ட சைடில் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி வந்து கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவளுக்கு வந்து எச்சி ஊறுது, நாக்கில் சாப்பிடணும் அப்படின்னு. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி அகப்பை விட்டு கிண்டி எடுத்து பார்க்குறான். ஒரு கொழுக்கட்டை எடுக்கிறான், எடுத்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிட்டு அப்படி வாய்க்குள்ளே போட்டு பார்க்குறான். அப்படியே அந்த கனவு வந்து அப்படி பயங்கரமாக இருக்குது. அதை வந்துட்டு நாஞ்சில் நாடன் ரொம்ப அழகாக பயங்கரமாக எழுதியிருப்பார். அதை என்ன ஒரு வரில் எப்படி எழுதியிருக்காருனா, கலவியில் திளைத்த கண்களை போல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அதை சாப்பிட்றான். எங்கே வைக்கிறார் சாப்பாடு டேஸ்ட்டை எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். கலவியில் திளைத்த ஒரு கண்களை போல அந்தளவுக்கு அப்படி மதிமயங்கி அப்படி சாப்பிட்றான். சுவைத்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது. ஸோ அதோட வச்சுட்டு திருப்பி மித்த விலையெல்லாம் பார்த்துக்கிருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் வெந்துருச்சு அப்படின்னோடனே உள்ள அகப்பையை போட்டு எடுக்கிறான். மூணு கொழுக்கட்டை எடுத்துறா. இன்னொரு கொழுக்கட்டை மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போயிருது, உடஞ்சி ஒரு பால் தான் வருது. ஸோ முதல்ல ஒன்று டேஸ்ட்டு பார்த்தாச்சு, அஞ்சு உருண்டையில் மூணு முழு கொழுக்கட்டை வருது, ஒரு அரை கொழுக்கட்டை வருது. சரி இன்னொரு அரை கொழுக்கட்டை வந்து இந்த கிண்டு முதங்க கரைஞ்சி போயிருக்கோம்னு விட்டுறான். ஸோ அந்த மூன்றரை கொழுக்கட்டையும் புளிக்கறி வச்சு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கா. மாமியார் வர்றவளுக்கு ஒன்றும் தடவை குளிச்சு முடிச்சுட்டு வராங்க, எல்லாம் சத்தம் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ அன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு பையன் வரான், மாலையப்பன் வேலை முடிஞ்சு வர்றான். நைட்டு சாப்பாடு எல்லாருக்கும் போட்டுக்கிருக்காங்க. அப்போ மருமகள் கனகம்மை வந்து சாதம் பரிமாறுற எல்லாருக்கும். ஸோ எல்லாம் சாப்பிடும்போது பையன் சாப்பிட்றான். சாப்பிடும்போது மாலையப்பன் சின்ன உருண்டை மாதிரி ஏதோ கையில் வருது. என்னடான்னு பார்த்தா கொழுக்கட்டை. அது முதல்ல அஞ்சு உருண்டை போட்டால் ஒன்று டேஸ்ட்டு பார்த்தா ஒரு மூன்றரை கொழுக்கட்டை முழு சாப்பிட்றமா எடுத்து வேற சாப்பிட்டான். ஒரு அரை கொழுக்கட்டை கரைஞ்சி போயிருக்கா அப்படின்னு நினச்சா விட்டுட்டா, கேர்லெஸ்ஸாக விட்டா. பார்த்தா அந்த முழு கொழுக்கட்டையை வந்து சோத்துக்குள்ளே கடந்திருக்கு. ஸோ அந்த அரை கொழுக்கட்டையை எடுத்து அவன் பார்க்குறான் கையில், என்னடா கொழுக்கட்டை மாறு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் இல்லாமல் மனைவியும் இல்லாமல் பொதுப்படையாக கேட்குறான், என்ன எனக்கு வீட்டில் கொழுக்கட்டை வச்சிங்களா அப்படின்னு. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சான், என்னடா கொழுக்கட்டை என்ன சம்மந்தம் இல்லாமல் கொழுக்கட்டை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு திட்டினோன்னே அவன் கேட்க சொல்கிறான், நான் என்ன சும்மாவை சொல்கிறேன் இங்கே பாருங்க அப்படின்னு கொழுக்கட்டையை காமிக்கிறான். உடனே மாமியார் கறி வாங்கி கொழுக்கட்டையை அப்படி பார்க்குறான். இந்த இடத்தையும் வந்துட்டு நாஞ்சில் நடன் அவரை டச்சு நல்லா எப்படி எழுதியிருக்காருன்னா, சந்திரக்கல்லை ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானியை போல. அதாவது விண்கல், சந்திரக்கல்லுங்க விண்கல், விண்கல்லை ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானியை போல வந்துட்டு பார்க்குறான் மாமியார் கறி. என்ன அது அப்படின்னு பார்த்தா கொழுக்கட்டை. அவளுக்கு புரிஞ்சிருது, ரைட்டு இப்போ தான் பிளான் பண்ணி சமைச்சு சாப்பிட்ருக்கா, நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் குளிக்க போகிற நாளாக பார்த்து கரெக்டாக இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன அப்படி உனக்கு நாக்கை கட்டுப்படுத்த முடியாதா அப்படி அப்படின்னு திட்டுறா. நம்ம கேள்விப்பட்ட பழமொழி ஒன்று இருக்கோம், ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி பழமொழிலாம் சொல்லி அதே கதையில் இருக்குது. ஸோ வந்து திட்டா திட்டோன்னே மருமகளுக்கு விலை வளர்த்த போது என்ன சிறந்தரில் அப்படியே அமைதியாக இருக்கா, சரி மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுருக்கா. இப்போ வந்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்படி பையனை பார்க்குறான் மாமியார், பார்த்தா இவன் அமைதியாக உட்காந்துருக்கான், என்ன சரியான சுச்சுவேஷனே புரியல. அது மாமியார் மருமகள் சண்டை கடையில் வந்துட்டு பையன் தானே பாவம், இரு மத்தளத்துக்கு இரு பக்கம் அடி மாறி எப்போதும் பாவப்பட்டது இந்த ஆண்கள் தான். ஸோ ரெண்டு பக்கம் அடி விழுகுது, ஒரு பக்கம் மனைவி பயந்து போயிருக்கேன், இந்த பக்கம் அம்மா கை திட்ட ஆரம்பிச்சிருக்கான். உடனே இப்போ அந்த மாமியார் வந்துட்டு மகனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடான், ஏன்னா நான் இவ்வளோ திட்டிக்கிருக்கேன், நீ பாட்டுக்கு கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்க, அவளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு திட்டு விழுகுது. உடனே ஆகா இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம அம்மா நம்மளையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சரிந்தரல, டென்ஷன் ஆகி போச்சு. சாப்பிட்ற நேரத்தில் போல சண்டையை போகிறான் இல்லையா அப்படின்ட்டுனேன், கட்டுப்பாய் எந்திரிச்சு மனைவியை நாலு திட்டு திட்டு வயிற்றுல ஓங்கி குத்திட்டு வெளில கிளம்பிடுறான். பார்த்தா அடுத்த நாள் காலில் அந்த பொண்ணுக்கு அந்த மருமகளுக்கு கர்ப்பம் வந்து கலைஞ்சிருது, கருச்சி தெய்வம் ஏற்பட்டுருது. ஸோ வந்து மறுபடியும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது, மாமியாருக்காரு தான் சத்தம் போடுறா. என்னென்ன சத்தம் போடுறான்னா, பாவி இப்படி பண்ணிட்டானே, நாலஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் குழந்தை உருவானுச்சு, பூ போல் பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிருந்தேன் அவளை, இப்படி சண்டால பாவி இப்படி செஞ்சு விட்டானே அப்படின்னு கத்திக்கிட்டுருக்கா. இதோட கதை வந்து முடிவடையுது. அது சிதைவு, நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு சிதைவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் அது. ஸோ அது வந்து பல அர்த்தங்களை சொல்லுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த சிறுகதை பார்த்தோன்னா இப்போதைக்கு கனகக்குன்று கொட்டாரத்தில் கல்யாணமாக போன்ற ஒரு சிறுகதை தொகுப்பாக நட்டினை பதிப்பாக வெளியிடுறாங்க, அந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த புத்தகம், கனகக்குன்று கொட்டாரத்தில் கல்யாணம் சொல்லிட்டு நாஞ்சில் நாடன் எழுதுனது. ஃபுல் நாஞ்சில் வழக்கில் நிறைய கதைகள் இருக்கும், நார்மல் தமிழையும் இருக்கும், நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய கதைகள் இருக்குது, சிரிக்க வைக்கக்கூடிய கதைகள் இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான சிறுகதை தொகுப்பு தான் அந்த புத்தகம். ஸோ வாய்ப்பு கிடச்சா வாசிச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய சிறுகதைகள் வந்துட்டு சேனலில் சொல்லியிருக்கேன், அதையும் முடிஞ்சால் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு சமயம் இன்னும் பல புதிய தகவல் சந்திக்கிறேன், மறக்காம இந்த நேரத்தில் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.